ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜிடிஎஃப் ஐ ரியல் லைஃப் மாட்ஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இது வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஃப்ராங்க்லினோட மேரேஜ் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ நாளைக்கு நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராங்க்லின் வந்து அவனோட வீட்டில் ஒரு பார்ட்டி ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ அந்த பார்ட்டியில் தான் இப்போ ஆக்சுவலி நம்ம இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி தான் இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு இருக்காங்க. நைஸ். ஸோ லைட்டிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஜஸ்ட் மினிட் கைஸ், நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இது காமிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் வந்து நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஆள் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு மெயின் பார்ட்டியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஃபவுண்டெயின்லாம் வச்சுருக்காங்க, என்னென்னமோ பண்ணிட்டுருக்கானுங்க. இந்த இடத்துல என்னோடய ஸ்விம்மிங் ஃபூல்லையும் வந்து யாரோ உட்காந்துருக்காங்க. கிரேட். ஸோ பார்க்குறதுக்கு ஆக்சுவலி வேறு லெவலில் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நம்மளோட மேரேஜ் வேறு இருக்குது, என்னோடய மேரேஜ் வேறு இருக்குது. ஸோ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:00 கிட்ட ஆக போகுது கைஸ். ஸோ நான் வந்து சீக்கிரமாக போயிட்டு தூங்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக ஒரு ஷவுட்அவுட் ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷவுட்அவுட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகேஷ் வெரி தியாகு. ஸோ இவங்க வந்து நம்ம சேனலுக்கு மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் மேலே மெம்பராக ஜாயின் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் எடுத்து நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பராக ஜாயின் பண்ணலாம். ஓகே கைஸ், நான் போய் தூங்க போகிறேன். ஸோ இவங்க எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். நாளைக்கு மார்னிங் வந்து இவங்க எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ மேபி நாளைக்கு மண்டபத்துக்கு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ மண்டபத்தோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்லாயிருக்கும்ல, நல்லா இருந்தது இல்லை? சரி ஓகே, குளிக்கணும்னு நினச்சேன், குளிச்சிட்டேன். சரி இப்போ போவோம், போயிட்டு நான் தூங்கணும். நாளைக்கு வந்து மைக்கில் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக என்கிட்ட கோட்டு வேறு இல்லை கைஸ், அதான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ போய் பார்க்கலாம் நாளைக்கு மைக்கில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. குட் மார்னிங் கைஸ். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:30 ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் வந்து நான் வீட்டில் இருக்கேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக ஃப்ராங்க்லினோட மேரேஜ் இல்லையா. ஸோ ஒரு நாள் ஃப்ராங்க்லின் போய் பார்க்கணும். ஸோ அவனை வந்து நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம்க்கு அங்கே வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் குயிக்காக போகிறேன். காலையில் மணி என்ன ஆகுது இப்போது? ஓகே, 4:23 ஆகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரம் போகலாம். ஃப்ராங்க்லின் என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரியல, நான் போய் பார்த்தா தான் தெரியும். சின்ன பையன் கைஸ், என்ன பண்ணுறது, போய் பார்ப்போம். ஓகே கைஸ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் எழுதி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பேக் பண்ணுவேன், பட் கொஞ்சம் லேட் ஆகும். பட் கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் வந்து நான் ஃபாலோ பேக் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ஃப்ராங்க்லினோட வீட்டுக்கு எப்படி போகிறது? ஓகே, வேறு லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டபத்தை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். மேபி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஃப்ராங்க்லின் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஸோ ஃப்ராங்க்லினோட வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸ்லாம் வேறு ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஒரு புது லைட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து இறங்கி உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். என் கார் மறைஞ்சு போகாமல் இருக்கணும். வௌ மைக்கேல், கமான் மேன், டைம் ஆகுது, சீக்கிரம் போ. கமான் 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 கமான். ஸோ இந்த லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏய் ஃப்ராங்கி, என்னாச்சு கைஸ்? ஃப்ராங்குக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு டக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். ஏய் வாட்ஸ்அப் ப்ரோ, என்னாச்சு ஃப்ராங்க்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கமான் மேன், சில்ல அவுட், என்னன்னு சொல்லு. என்ன ஆச்சு ஃப்ராங்க்? ஆக்சுவலாக எனக்கு உனக்கு மேரேஜ் உனக்கு தெரியுமா இல்லையா? மணி பேர் 4:30 ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு, என்ன பண்ணுற? பெரியப்பா பெரியப்பா, என்கிட்ட என்னோட கோட் இல்லை பெரியப்பா, எனக்கு ஒரு கோட்டு ஒன்று வாங்கி கொடுங்க பெரியப்பா. ஃப்ராங்க்லின், கோட் இல்லையா? அடா பாவி டே, சீக்கிரம் வாடா போயிட்டு நம்ம ஒரு கோட் ஒன்று வாங்கலாம் கைஸ். ஆக்சுவலி ஃப்ராங்க்லினோட ஃப்ராங்கிங் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் இல்லையாம். ஸோ அதனால் கோட்டு போய் வாங்கணும். 4:30 எந்த கடையை திறந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு தெரில. நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு கோட் ஒன்று வாங்கணும். கமான், டோர் ஓப்பன் ஆகும், எனக்கே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கமான் ஃப்ராங்க்லின், சீக்கிரமா கைஸ். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை கைஸ் ஃப்ராங்க்லினுக்கு. காலங்கத்தால் 6:30 கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்துலேருந்து என்னோட கோட் இல்லை அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுறது? ஸோ சீக்கிரமாக நம்ம போயிட்டு ஏதாச்சும். ஐயோ ஐயோ, போலீஸ்காரன் அது. சார் சார் சார், இன்னைக்கு கல்யாணம் இருக்குது சார், விட்டுருங்க சார் கைஸ். அவர் அன்மார்க் வெஹிக்கிள் கைஸ், நான் ஏதோ நார்மலான காரு நினச்சேன், பார்த்தா அவன் போலீஸ்காரன். சரி ஓகே, அவன் பாட்டு பின்னாடி வரட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதுக்குள்ளே எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கல்யாணம் எங்கள் மாமியார் வீட்டில் தான் போல டேரக்டர் கைஸ். டேரெக்டாக அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, கடவுளே, அவன் ஒரு வழியாக விட்டு போயிட்டானுங்க நினைக்கிறேன் கைஸ். ஓகே, ஸோ நம்ம ட்ரெஸ் கடை பக்கத்துலேயும் வந்தாச்சு. ஸோ இந்த டைமில் கடை திறந்துருக்கான்னு தெரில. ஓ ப்ரோ, கமான் மேன்,
என்னடா இவனுங்க, கடவுளே கடை இருக்கணும், எங்க இருக்கு கடை? க்ளோஸ்டுன்னு மட்டும் சொல்லிட்டாங்க அவ்வளோதான். கமான் மைக்கேல், சீ கமான் ஃப்ராங்க்லின், உள்ளே போ உள்ளே போ. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து ஃப்ராங்க்லினாக மாறி இருக்கும். ஸோ ஃப்ராங்க்லின் போய்ட்டு தான் கோட் வாங்க வந்திருக்கோம் இல்லையா. ஸோ டக்குன்னு ஏதாச்சும் ஒரு கோட் ஒன்று வாங்கி மாட்டுவோம். எந்த கோட், என்ன கோட், என்ன கோட்? ஓகே கைஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கோட் நல்லாயிருக்கு அப்படி நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதே மாட்டி டக்குன்னு கிளம்புவோம். ஃப்ராங்க்லினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் முடி வெட்டணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கணும். ஆல் ரைட் கைஸ், ஸோ ஹேர் கட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஸோ கிளாஸஸும் வாங்கியாச்சு ஃப்ராங்க்லின், ஆக்சுவலாக வேறு லெவலில் ரெடி ஆகிட்டோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:35 ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்பலாம். கமான் மைக்கேல், உன் கார்லாம் இன்றைக்கி நம்ம போகணும்னு நினைக்கிறேன். இந்த உடஞ்ச காரில் ஸோ முடிஞ்சால் அதை அப்படியே குயிக்காக போகிற வழியை ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ மண்டபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கோல்ஃப் ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அது வந்து இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. முகூர்த்த நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்குள்ளே அது நம்ம முடிச்சாகணும். ஸோ இப்போவே 4:30 ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து குயிக்காக நம்ம போகலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃப்ராங்க்லின் மேரேஜுக்கு. கண்டிப்பாக வந்து ஃப்ராங்க்லின் மேரேஜ் வந்து பிரியாணி தான் போடுவாங்க. ஸோ நீங்களும் வந்து எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்லாம். எங்கே இருக்குது ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இந்த இடத்துலலாம் இருக்குது. ஒரு டக்குனு போகலாம், வழி விடுப்பாடே, வழி விடுறா டக்குன்னு. ஓகே கை, ஸோ லைட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கமான் மேன், ஓப்பன் பண்ணுங்கடா, ஓப்பன் பண்ணுங்கடா. ஓகே கை, ஸோ பூங்கொத்தெல்லாம் வேறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசல்லே வச்சுருக்காங்க. ஸோ அழகான ஒரு சூப்பரான லைட்டிங்ஸ்லாம் வேறு இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு தெரியல. இன்னும் யாரும் வரலையோ, ஒரே எம்டியாக இருக்குது கைஸ். ஓ ஓகே, ஸோ நிறைய கார்லாம் வேறு வந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் தான் லேட்டு கைஸ். வா, சூப்பர் கார்ஸ்லாம் வேறு வந்திருக்கு, வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ கைஸ், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நம்ம தான், நான் தான் லேட்டு. ஓகே, ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்னும் பொண்ணு வந்து வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து 2 மைக்கில் இருந்தது அப்படின்னா வந்து அதை கண்டுக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு செட்டிங்ஸ்க்காக வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கை, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுத்த மண்டபம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடில் ஆளுங்க உட்காந்துருக்காங்க. கமான் கைஸ், இந்த டைமில் யாரா போலீஸ்லாம் போயிட்டுருக்குது? ஸோ ஒவ்வொருத்தரும் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது யார் கீழே இங்கே உட்காந்துருக்குறது? ஓ கைஸ், இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்களேன், என்னோடய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. நீ நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்க, நீ இருக்க வேண்டிய எங்கே இல்லை, போய் கக்கூஸில் இருப்போம் நிப்போ. ஓய்யோ பாவம்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், ஸோ அந்த பொண்ணு தான் வந்து வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க போதா அப்படி கேள்விப்பட்டேன். சரி ஓகே, அது போய்ட்டு அங்கேயே இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலாஸ் கேங்லாம் வந்திருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களும், நாங்களும் வந்து எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ ஒரு 5 பேர் வந்து வந்திருக்காங்க இந்த இடத்துல, காலங்கத்தால் இந்த டைமில் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிமியான் அண்ட் லஸ்டர் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே வயசான ஆளுங்க அப்படின்றனால உட்காந்துருக்காங்க கைஸ் பாவம். ஸோ இந்த இடத்துல என்னோடய ஆண்ட் அண்ட் என்னோட ஃப்ரெண்டு லிமோர் இருக்கான். ஸோ லிமோர் வந்து குஷியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெவர் இருக்கான். ட்ரெவர் பக்கத்தில் வந்து மைக்கிளோட பொண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் மைக்கேல், மைக்கிளோட ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க. ஓகே கைஸ், இங்கே பாருங்களேன், க்யூட்டான நாயெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கேமராமேன் வேறு இருக்கார், அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபாதர் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பொண்ணு வீட்டு சைடு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொண்ணு வீட்டு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாய் இருக்குது, அதுக்கப்புறம் இவங்க தான் மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஐம் சாரி மைக்கேல், ஐம் சாரி. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமராமேன் நின்றுட்டு இருக்காரு கைஸ். ஸோ உங்களுக்கு பிரியாணி நீங்கள் எல்லோரும் கேட்டிங்க இல்லையா, ஸோ அதையும் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எந்த இடத்துல வந்து ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு வந்து பிரியாணி இருக்குது கைஸ், போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ஆமாம், ஸோ இதுதான் வந்து பிரியாணி. சரி ஓகே, ஐம் சாரி கைஸ். இருக்கிறது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ட்ரிங்க் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஜூஸ் இருக்குது, வைன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபுட்டெல்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடம் இருக்குது. யார் அது என் பின்னாடி? ஓ மைக்கேல், நீயா? சரி ஓகே கைஸ், ஸோ இப்போ போயிட்டு டைம் என்னாச்சு, 6 மணி ஆக போதா? சரி ஓகே கைஸ், ஸோ இட்ஸ் டைம். ஸோ இத்தனை நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து இன்றைக்கி நடக்க போகுது. சரி வாங்க போகலாம். ஸோ நான் போய்ட்டு என்னோடய இடத்துல நின்றுக்கிறேன். ஸோ இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் பொண்ணு வரல, பொண்ணு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல் ரைட் கைஸ், ஸோ பொண்ணு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்லோ மோஷன் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியல.
ஸோ அவங்க வந்து ஃப்ராங்க்லின் பக்கத்தில் நிற்கட்டும், ஃப்ராங்க்லின் பக்கத்தில் நின்றதுக்கப்புறம் நம்ம வந்து மைக்கிளோட வியூவிலேருந்து அதை பார்க்கலாம், இல்லாட்டி வந்து ஃபாதரோட வியூவிலேருந்து பார்க்கலாம். ஓ கைஸ், ஹே ஃப்ராங்க், நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும்னு நினைக்கிறேன். ஹே ஃப்ராங்க், வாவ், ஆல்ரைட் கைஸ், ஸோ இட்ஸ் ஃபைனலி ஹேப்பனிங். ஸோ மணி வந்து 6 போகுது, இன்னும் 4 நிமிஷத்துக்கு வந்து இவங்க இந்த மாதிரி நின்று தான் ஆகணும். ஸோ ஃபாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ மந்திரத்தெல்லாம் ஊதிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் 2 நிமிஷத்தில் வந்து இது எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ராங்க்லின் வந்து ஒரு புது லைஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். வாவ் கைஸ், ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ மறக்காதீங்க கைஸ். ஸோ எல்லோரும் போயிட்டு ஃப்ராங்க்லினுக்கு விஷ் பண்ணுங்கள். ஸோ அவனுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது மொய் வைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் சேனலுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ராங்க்லினுக்கு மொய் வைக்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஸோ பக்கத்தில் தான் அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் எதாவது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ராங்க்லின் ஆகிய நீ தம்பி, ஓம் அந்த பொண்ணு பேர் என்னப்பா? பொண்ணு பேரா கைஸ், பொண்ணு பேர் நம்ம ஆக்சுவலாக இன்னும் பொண்ணுக்கு பேரே வைக்கலை. ஸோ டக்குனு தான் குயிக்காக இப்போ வச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பேர் வைக்கிறது? லீசா இல்லை, வேண்டாம், ஜெனி. ஓகே, ஜெனின்னு வைப்போமா? ஓகே, ஜெனி ஃபாதர், ஜெனி. ஓகே, ஃப்ராங்க்லின் ஆகிய நீ ஜெனியை திருமணம் செய்த சம்மதமா? சம்மதம் ஃபாதர். ஓகே, ஜெனி ஆகிய நீ ஃப்ராங்க்லினை திருமணம் செய்த சம்மதமா? சம்மந்தம் ஃபாதர். ஓகே கைஸ், ஸோ ரெண்டு பேருக்குமே அது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துலேருந்து மேரேஜெலாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு புது இடத்துக்கு போகிறோம். ஸோ அந்த இடம் போய் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ நானும் என்னோட ஒய்ஃப், ஓகே, ஸோ ரெண்டு பேர் வந்து எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நீங்களும் வந்து சாப்பிட்டு போங்க, எல்லோரும் இங்கே சாப்பிட்டு போங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ யாராவது மூவி வைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து ஃப்ராங்க்லினோட மேரேஜ்க்கு மூவி வைக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக நிறைய கார்ஸ் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு கார் எடுத்துகிட்டு போவோம். ஃப்ராங்க்லினோட கார் வந்து இந்த இடத்துல நிற்குது, எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரில. சரி ஓகே கைஸ், நம்ம இந்த கார் எடுத்துகிட்டு போவோம். கமான் ஜெனி, கமான் ஜெனி, சாரி ஜெனி, டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன் தெரியாமல். ஓகே கைஸ், ஆக்சுவலாக ஜெனின்ற பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை? ஸோ குயிக்காக அந்த காரை யூ டர்ன் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ கைஸ் மறந்துடாதீங்க, மொய் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் மொய் வைங்க, ஃப்ராங்க்லினுக்கும் விஷ் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, கமான், டோர் ஓப்பன் பண்ணுங்கடா. ஸோ மேரேஜ் வந்து வேறு லெவலில் முடிச்சிட்டோம். ஸோ பக்கத்தில் வந்து என்னோட ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் என் பக்கத்தில் இருக்காங்க கைஸ். ஐயோ ஐயோ, சிரிப்பாக வருது. சரி ஓகே, வீடு எங்கே இருக்குது? ஸோ இன்னும் நேராக போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம். ஸோ எனக்கு இது முன்னாடி அந்த வீடு ஒர்க் ஆகாமல் இருந்தது, பட் இப்போ வந்து அது ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மலை மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடு இருக்குது கைஸ். ஸோ அதுக்கான ட்ரைவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, 007 அப்படின்னு போட்டிருக்கு. டேய், ஏன் வீடுறா இது? நீ உள்ளெல்லாம் போகக்கூடாதா? ஓகே, ஸோ கார் வந்து ரொம்ப லோயராக இருக்கனால வந்து அதில் ஒழுங்காக ஏற முடியல. ஸோ ட்ரைவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அப்படியே கீழே போயிடுவோம். ஓ ஓகே, ஸோ பார்த்து பொறுமையாக ஓட்டணும். ஸோ மேலே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காருக்கான பார்க்கிங் வந்து இருக்குது. ஸோ பட் இப்போ வந்து நம்ம உள்ளே போய் விட போகிறதில்லை. ஸோ டைரெக்டாக மேலே போயிடலாம். ஸோ ரொம்பவே தெரியாமல் தப்பான காரை கொண்டு வந்துட்டேன், நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் மாட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கார்ஸ் எல்லாத்துமே இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓ ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்மளை நான் சொன்ன அந்த புது வீடு, பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ காலங்கத்தால் வந்ததுனால இது ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஒரு மூணு ஃபேவரட்டான கார்ஸ்லாம் இந்த இடத்துல நிற்கிது. ஸோ ஃபஸ்ட்டு கார் வந்து அவங்க வந்து வாங்கின கார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணவும் ஸோ ஏஎம்ஜி ஜிடிஆர் தான் அந்த டைம் அவங்க வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பர்த்டேக்கு வந்து நம்ம இந்த பென்ட்லி சூப்பர் ஸ்போர்ட் வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற சார்ஜர் நிற்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து எப்பயாச்சும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு போர்ஷு மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரை வந்து வீட்டுக்குள்ளேயே பார்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே கார் எடுத்துகிட்டு வரலாம் கைஸ், எவ்வளோ வேறு லெவலில் அருமையாக இருக்கும்ல. ஸோ இதுதான் நாங்கள் இருக்க போகிற புது வீடு, ரொம்ப ஓப்பனாக இருக்குது வீடு, பட் என்ன பண்ணுறது,
ஸோ இந்த வீடு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவனோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் ஃபூலில் குதிக்கவே இவங்க யாரா, ஓகே சொந்தக்காரங்க வீடு தேடி வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜெனி அந்த சைடு என்னமோ போயிட்டு முட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ இதான் இந்த வீடு. ஸோ மேலே போயிட்டு குயிக்காக பார்த்துடலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குது. ஸோ பெட்ரூம் போகிற வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ பெட்ரூம் ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது கைஸ், வாவ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வியூ தான் இருக்கிறதுலே ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம், வேறு லெவல் வியூ இருக்குது. ஸோ சிட்டி சைடும் வந்து நம்மளுக்கு வியூ கிடைக்கும், பீச் சைடும் வந்து வியூ கிடைக்கும். ஸோ பீச் சைடு வியூக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு போனோம் அப்படின்னா இல்லாட்டி கீழே இறங்கி இப்படி கூட நம்ம ஈஸியாக கீழே இறங்கி போகலாம் கைஸ். ஸோ இந்த இடத்துல நின்னோன்னாலே உங்க நம்மளுக்கு வந்து ஒரு செம்மையான வியூ கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் மிஸ்ட்ல வந்து நின்றுருக்கேன், வேற லெவலில் இருக்கு கைஸ் பார்க்குறதுக்கு. வாவ், ஓகே ஜெனி என்ன பண்ணுற ஜெனி ஜெனி. ஸோ சாப்கான இடமும் வந்து இந்த இடத்துல இருக்கு கைஸ். ஜெனி என்ன பண்ணுற? ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ கடைசியாக வந்து நீங்கள் வந்து என்னோட மேரேஜ்லேருந்து மீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னோடய லைஃபே வந்து டோட்டலாக மாறி போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ புது வீட்டில் இருக்கோம். ஸோ அந்த வீடு ஆக்சுவலாக ஒரு ப்ராக்டிக்கலான ஹவுஸே கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு வேறு வீடு வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதே மாதிரி வீடு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வச்சுருந்தோம். ஸோ ஒரு பென்த் ஹவுஸ் ஒன்று நம்மகிட்ட இருந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு வீடு தான் ஒன்று இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு போயிட்டு குயிக்காக காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி நின்றுட்டு இருக்காங்க. நின்று யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க, யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு குழந்தை கைஸ். ஸோ ஆமாம், ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி குழந்தை இருக்குது. ஸோ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான் போல். ஸோ ஜெனியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயோ கடவுளே. ஸோ ஜெனி வந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ குழந்தைக்கு தான் ஊட்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பையன் அடம் பிடிக்கிறாங்க. ஸோ பையனா பொண்ணான்னு தெரியல, பிடிச்ச மாதிரி வச்சுப்போம், பையனே வச்சுப்போம். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய வந்து க்யூட்டான ஃபேமிலி இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு அழகான வீடு, ஒரு பென்த் ஹவுஸ், ஒரு நல்ல வேலையும் கூட நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஆண்டோஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு நாள் வந்து டே இன் மை லைஃப் மாதிரி என்னோடய பையனை வந்து ஸ்கூலில் விடுறது, அதுக்கப்புறம் வந்து நான் ஜாபுக்கு போகிறது, அந்த மாதிரி வேலைலாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் ஆக்சுவலாக க்யூட்டாக இருக்காங்கல்ல பார்க்குறதுக்கு, நான் வந்து க்ளோஸ் அப்பில் காமிச்சேன்னா. ஐம் சாரி ஜெனி. ஜெனி ஒன்றும் ஆகலையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஜெனி. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் என்னோடய அந்த குட்டி பையன், க்யூட்டாக இருக்கான், காற்றுல மிதக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கண்ணாடி கிளாஸா? ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோலேருந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ் கேம் பிளே. பாய் பாய், பீஸ் அவுட். க்யூட் ஃபேமிலி, நல்ல ஒரு அழகான வீடு, அழகான குடும்பம், வேறு என்ன வேணும், ஆரோக்கியம் மில்க் அப்படின்ற மாதிரி இருக்குது.